ஜெபம் டிவி நேயர்களே, தற்பொழுது நியூஸ் பிரேயர் மூலமாக நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த முக்கியமான ஜெப குறிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வரதட்சணை கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. வரதட்சணை கொடுக்காத காரணத்தினால அந்த மனைவியின் அந்தரங்க புகைப்படத்தை சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றி அந்த கணவர் வந்து அந்த மனைவியை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இதனால் போலீஸார் வந்து கைது செய்திருக்காங்க. இந்த சம்பவம் சென்னை அடுத்த அயனாவரத்தில் நடந்திருக்குங்க. இந்த ஜெபக்குறிப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த நியூஸ் ப்ரேயருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து கொண்டே வர இந்த காலகட்டத்தில் இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது அப்படின்றதுக்காக ஜெபித்துக் கொள்ளணும். அந்த மனைவியோட மனநிலையை யோசித்து பாருங்கள். அவங்க எந்த அளவுக்கு அவங்க கணவனை நம்பி இருப்பாங்க, இது போன்ற செயல்களில் அவங்க ஈடுபடுவாங்கன்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. இந்த நியூஸ் ப்ரேயர் நீங்கள் பார்க்கும்போது இது போன்ற சம்பவங்கள் இனி எங்கும் நடைபெறக்கூடாது அப்படின்றதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போன்ற இந்த ஆண்கள் வந்து இந்த மாதிரியான வரதட்சணை கேட்கிற அந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பெண்களும் கூட இந்த மாதிரியான கொடுமைகளை அவங்க தாங்கிக் கொள்ளணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. அதற்கான சட்டம் இருக்குது, அதற்கான எல்லா ப்ரொசீஜர்ஸும் இருக்குது. ஸோ அவங்க அதை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்றதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஜெபக்குறிப்பை பார்க்கும்போது இனி இப்படி ஒரு சம்பவம் எங்கேயும் நடைபெறக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் ஜெபிக்கிறது மட்டும் இல்லைங்க, இந்த நியூஸ் ப்ரேயரை அநேகருக்கு பகிர்ந்து அவர்களையும் கூட ஜெபிக்க வைங்க. ஜெபத்திலும் களத்திலும் என்றும் உங்களுடன் ஜெபம் டிவி. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.